அனைவருக்கும் வணக்கம். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான சர்வதேச காயிதே மில்லத் ஊடக கல்வி நிறுவனத்தின் முதல் வருட பட்டமளிப்பு விழா. இவ்விழாவிற்கு இவ்வினிய மாலை வேளையில் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் கயாம்ஸ் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. எடுத்த இலக்கில் தடைபல வரினும் தளராது தன்னம்பிக்கையோடு பீடு நடை போடும் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் பேரனும் பன்முகத்தன்மை கொண்டவருமான மாண்புமிகு தாவூத் மியாகான் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். காயிதே மில்லத் இன்டர்நேஷனல் அகாடமி ஃபார் மீடியா ஸ்டடீஸ் என்கின்ற அந்த ஹயாம்ஸ் அகாடமியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவிற்கு இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் அக்பரலி சாஹிப் அவர்களே, பிரபல தொழில் அதிபர் அஃசல் அவர்களினுடைய சார்பாக அவர்கள் நிறுவனம் பர்வீன் டிராவல்ஸினுடைய தலைமை மேலாளர் நசீர் அவர்களே, அறிமுகம் தேவையில்லாத தமிழக மக்களுக்கு அறிமுகமே தேவையில்லாத டிவி ஊடகத்துறையிலே இன்றைக்கு ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆங்கராக நம்முன் காட்சியளிக்கும் ஊடகவியலர் செந்தில்வேல் அவர்களே, நியூஸ் செவனுடைய தலைமை நிர்வாகி அருமை நண்பர் தில்லை அவர்களே, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரும் காயிதே மில்லத் கல்வி மற்றும் அறக்கட்டளையினுடைய புரவலரும் ஆலோசகருமான டாக்டர் சாதிக் அவர்களே, புது கல்லூரியிலிருந்து நம் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் முதல்வர் மேஜர் ஜாயித் அவர்களே, புதுக்கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் ஹாதர் பாஷா பேராசிரியர் ஹாதர் பாஷா அவர்களே, இந்த விழாவிற்காக மதுரையிலிருந்து இங்கு வந்திருக்கும் வஹ்போர் கல்லூரியினுடைய செயலாளர் ஜனாப் ஜமால் அவர்களே, நண்பர் நாகூர் ராஜா அவர்களே, காயிதே மில்லத் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ரஃபி அவர்களே, தமிழக ஹெட்மாஸ்டர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அர்த்தநாரி திரு அர்த்தநாரி அவர்களே, மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, காயிதே மில்லத் அறக்கட்டளை என்னுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஊடகத்துறையிலே இந்தியாவினுடைய ஊடகத்துறை அறத்திலிருந்து நழுவி இந்த கார்ப்பரேட்டுகளுடைய ஒரு ஏவல் துறையாக மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே பலர் ஊடகத்துறையிலே அறம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் வர வேண்டும், அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்மிடத்தில் இந்த கருத்து தெரிவித்து கொண்டிருந்தார்கள். ஒரு 4-5 ஆண்டுகளாகவே இந்த எண்ணம் நம்மிடையே இருந்து வந்தது. பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இந்த ஊடகத்துறையை தங்களுடைய
கல்லூரிகளிலே ஒரு 300க்கும் அதிகமான கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக தமிழகத்திலே இந்த ஊடகத்துறையை அவர்கள் அங்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு 2 அல்லது 3 விழுக்காடு மாணவர்கள் கூட ஊடகத்துறையிலே பணிக்கு செல்வதில்லை. அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிலபஸும், அடுத்து வேறு எந்த கோர்ஸிலும் இடம் கிடைக்கவில்லை, இது ஊடகத்துறையிலாவது படித்துவிடலாம் என்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் வருவதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். தமிழகத்திலே ஒரு ஸ்டாண்ட் அலோன், எந்த அஃபிலியேஷனும் இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரே கல்லூரியாக ஹிந்து ஊடக குழுமத்தை சேர்ந்த ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்துமே சில பல்கலைக்கழகத்துடன் இணைந்திருக்கின்றன. நமக்கு என்று ஒரு ஊடக குழுமமும் இல்லை, அத்தகைய வலிமையும் நமக்கு இல்லையே, எவ்வாறு நாம் அந்த துறையிலே அதில் முன்னேறுவோம், அதை உருவாக்குவோம் என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனாலும் நமக்கு இருந்த அந்த வலிமையான அவர் ஆலோசகர்கள், அவர்கள் மிக அழுத்தமாக அவர்கள் கொடுத்த அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே என்று இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு இந்த ஊடக நிறுவனத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இறைவனுடைய மிகப்பெரிய கருணையால் இன்றைக்கு இந்தியாவிலேயே இஸ்லாமிய சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டலோன் இண்டிபெண்ட் ஊடக கல்லூரியாக, முதல் கல்லூரியாக ஹயாம் உருவாகியிருப்பதை நான் இங்கு பெருமையுடன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நம்முடைய நோக்கமே ஏதோ இதை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் அல்லது இதன் மூலமாக ஏதோ புகழ் அடைய வேண்டும் என்ப காரணம் அல்ல, அறம் சார்ந்த ஊடகவியலாளர்களை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். ஏற்கனவே நம்முடைய கல்லூரி ஹாய்தமில்லத் கல்லூரி மேடவாக்கத்தில் 43 ஆண்டுகள் கழித்து கடந்துவிட்ட அந்த கல்லூரியிலே தமிழகத்தில் எந்த கல்லூரியிலும் இல்லாத அளவிற்கு வெறும் 748 ரூபாய் வருட ஃபீஸ் வாங்கி கொண்டு நாங்கள் இன்றைக்கு கூட அன்றைக்கு பிகாம் போன்ற வகுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 26 மாணவர்கள் அந்த முதல் பேட்ச், இன்னும் 2 மாதத்தில் இன்னும் ஒரு 20க்கு மேற்பட்டவர்கள் அவர்களும் இந்த ஷார்ட் டைம் கோர்ஸ் முடிப்பார்கள். ஒரு 4 மாதத்தில் அந்த 1 வருட கோர்ஸ் பிஜி டிப்ளமாவும் முடிவடைந்து விடும். அந்த மாணவர்களும் அப்பொழுது அவர்களுடைய டிப்ளமாவும் வாங்குவார்கள். இதற்கிடையில் இந்த ஜூலை மாதமும் ஜூன் மாதமும் மற்ற வகுப்புகளும் ஆரம்பிக்கின்றன. இன்றைக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கக்கூடிய இந்த மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு பணிகளிலே அவர்கள் சேர்ந்து விட்டதையும் நான் இங்கு மிக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த மாணவர்களுக்கு நாம் நிறைவு சர்டிஃபிகேட் கொடுப்பதே முழுமையாக அவர்கள் அந்த தொழிலிலே அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்பது உறுதி செய்தப்பட்ட விட்ட பிறகுதான் அவர்களுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை நாம் கொடுக்கின்றோம். தேவைப்பட்டால் 1 மாதம் 2 மாதம் சிறப்பு பயிற்சி அவர்களுக்கு கொடுத்து தான் அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கூட அந்த பயிற்சியையும் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் கொடுத்து அவர்களை வெளியில் சென்றால் ஹயாம்ஸுடைய மாணவர்களுடைய தரமே ஒரு வித்தியாசமானது என்ற அடிப்படையிலே நாம் அவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். இங்கு ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள் மட்டுமல்ல, இங்கு நாங்கள் வெளியிலிருந்து இந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காகவும் முன்னணி ஊடகவியலாளர்கள் எல்லாம் அவ்வப்பொழுது கேட்டபொழுதெல்லாம் வந்து அவர்களும் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அழைத்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்வில் கயாம்ஸின் அறிக்கையை சமர்ப்பிக்க வருமாறு நிறுவனத்தின் முதன்மையர் சாரு பிரபா சுந்தர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கயாம்ஸ் வந்து துவக்கம் ஒரு சின்ன விதை தான். இந்த இடம் இப்போ பில்டிங்காக இருக்கும், வெகு விரைவில் இந்த இடம் இந்த விதையிலேருந்து புறப்பட்ட ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு அற்புதமான ஆலமரமாக இந்த இடம் விளங்கப்போகிறது. அந்த உறுதியை நான் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி சார் அவர்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். கோய்தமில்லத் இன்டர்நேஷ்னல் அகாடமி ஆஃப் மீடியா ஸ்டடீஸ் Convocation 2018 Annual Report 2017-18. First, congratulations to all the students. You are welcome. Respected dignitaries, Gaithe Millat Educational and Social Trust Office Bearers, Advisory Board Members,
Dear colleagues, dear students and the family members, we wholeheartedly welcome and thank you for joining us today. Dear students, today is a very special day, represent important milestone in our life. After a serious period of serious study, many of our students have been placed in various media houses like Tandi TV, Kalanji TV, Raj TV, JTV, please note JTV, Vasan TV, Malai Morasu TV and other production houses. இப்போ நான் சில பேர்களை சொன்னேன், இன்னும் சில பேர்கள் விட்டு போயிருக்கு. அந்த பேர்களுக்கு உரியவங்க வந்து டயஸில் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்க. ரைட், தில்லை சார் இருக்கார், செந்தில் சார் இருக்கார், பெரிய நிறுவனங்களில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க, முக்கியமான பதவியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரவணைக்கிறதுக்கு அவங்க காத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. வி விஷ் டு ஸ்ட்ரெஸ் தட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிளேஸ்மெண்ட் ஈவன் பிஃபோர் கெட்டிங் தர் அகாடமிக் சர்டிஃபிகேட் இன் தர் ஹேண்ட்ஸ். இன்ட்ரொடக்ஷன். I am grateful to Almighty Allah and management of Kayams for providing me with the opportunity to train the new generation in media skills. We are happy that we have produced media professionals fit for the growth of the industry in the right direction. Our General Secretary, grandson of the great leader Qaide Millat Ismail Sahib, Janab MG Daud Mehakan Sahib, has a vision to train media professionals with a strong commitment towards morals, ethics and values. Hence, we inaugurated Kayams on 23-4-2018. Thank you to Almighty. We commenced admission process for the following courses. 1 year PG Diploma in Convergent Journalism and Mass Communication and 1 year PG Diploma in Visual Communication. 6 months specialization courses in Non-Linear Editing, TV Reporting and Anchoring, Photography and Videography. We received very good response and we started classes from 10th July. Faculty. We are lucky to have very experienced and qualified faculties at Kayams. Dr. Nisha as HOD Viscom, Dr. Naseema faculty for news reading, Mr. John Bosco for editing, Mr. Yadunandan photography, Ms. Sahana, Mr. Kannadasan and Mr. Narsimalu. Mr. Nidhirajan, whose experience previously he worked in Tamil Hindu, and Mr. Abdul Salam, multi-talented journalist who worked with Times of India, have joined Kayams. Along with the permanent staff, we invited subject experts as visiting faculty. Facilities. State-of-the-art infrastructure facilities available at Kayams. We have organized these events. Kayams Open Day, Independence Day, Republic Day, International Conference on Python in association with Qaide Millat College, Awareness Program on RTI, Social Awareness Program with WCC NSS, Awareness Program to Auto Drivers in association with the Traffic Police, Awareness Program on Government Scholarship Schemes, Workshop on Digital Marketing, Career Guidance Program conducted in Muhammad Sadak College, New College and Qaide Millat College for Men, JBAS Women's College. Internship. All the students were provided internship training in Doordarshan, Chennai. We have internship arrangements for our students and faculty with Jamia Millia Islamia, New Delhi and Maulana Abdul Kalam Azad University, Hyderabad. Both are central universities, you know. Practical projects. We give focus on practical sessions and students are asked to do practical assignments. These assignments are evaluated and points earned is recorded. Final evaluation. This 6 months specialization courses were completed with a project work, written examination and viva. We invited subject experts from the industry to evaluate the performance of students. என்னுடைய உரையை தலைமை உரையை சிறியதாக முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எங்களுக்கும் அதுக்கும் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகவே இருக்கிற ஒரு ஊடகத்துறை, ஏன்னா நீதித்துறைக்கும் ஊடகத்துறைக்கும் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அதையும் மீறி எங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஊடகத்துறையை நாங்கள் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சு பார்க்கணும், இல்லைனா என்ன சொல்கிறோமோ வேறு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கிறது ஒரு பயம் வேறு எங்களுக்கு. அதையெல்லாம் அப்பாற்பட்டு நான் வந்து நிற்கிறேன். இந்த ஒரு கியாம்ஸ் என்ற இந்த ஒரு அமைப்பை ஆரம்பிக்கும் போது தாவத் ஞான் அவர்களும் சரி மற்றவர்களும் சரி நான் வந்து பார்த்தபோது உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆச்சரியம். இந்த பெண்களுக்கெல்லாம் இவர்கள்லாம் எதெல்லாம் வந்து அவங்களோட அவர்களுடைய திறமையை அதிகமாக வெளிப்படுத்த முடியுமோ அந்த துறையை அவர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை. எங்களோட கல்லூரியில் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னாக்கா டயட் நியூட்ரிஷன் தான் எடுப்பாங்க, ஏன்னாக்கா அடுத்தாப்பில் போய் சமையல் பண்ணுறது வேறு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை எடுக்கிறது. ஆனால் ஊடகத்திரையை தேர்ந்தெடுக்கும் போது
அதில் இருக்கக்கூடிய அதில் எவ்வளோ தூரம் ஒரு அவங்க சொன்னாங்க அறம் சார்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க, அறம் சார்ந்தவங்களுடைய செய்திகள் கொண்டு போகிறதுக்கு, இப்போ இருக்கிறவங்களாம் அறத்தை மறந்துவிட்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, இதான் அறம் சார்ந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கணும்னா அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மீடியம், அது எவ்வளோ ஃபோர்த் எஸ்டேட் நாங்கள் சொல்லும் போதே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ஏன்னா நீதித்துறை ஒன்றா ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க டெமோக்ரஸியில் ஒரு பில்லர்னு சொல்லும்போது நீதித்துறை அதில் இல்லாத ஒரு பில்லர், நாங்கள் இதில் கான்ஸ்டியூஷனில் கூட கிடையாது, நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்டோம் ஒரு தூண், அது நாமாவே ஏற்படுத்தி கொண்டோம், அந்த தூண் இல்லைனா முடியாது அப்படிங்கிறதுல அந்த ஒரு ஊடகத்துறை ஒரு ஆட்சியை கவிழ்க்கவும் முடியும், ஒரு ஆட்சியை மேலே தூக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அத்தகைய ஒரு ஊடகத்துறையில் எந்த விஷயங்களெல்லாம் கொண்டு போகணும், இந்த சமுதாயத்துக்கு எந்த விஷயம்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய முதல் பட்டமளிப்புலாம் இந்த ஒரு 6 மாதம் பக்கத்தில் நீங்களாம் நல்லா ஞாபகம் வச்சுருங்க, வரப்போகிற வெள்ளியாண்டு விழா வெள்ளி விழாவிலையும் சரி, அதனை தொடர்ந்து பொன் விழாவுக்கும் சரி, அதனை தொடர்ந்து நடக்க போகிற அத்தனை கூட்டங்களிலும் நீங்களெல்லாம் இங்கே அழைக்கப்படத்தான் போகிறீர்கள், அந்த காட்சிகளெல்லாம் நாங்கள் காணத்தான் போகிறோம், இவர்கள் எங்களுடன் இருந்தார். அத்தகைய என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள், அவர்களை பற்றி நிரம்ப கேள்விப்பட்டிருக்கிறோம், நிரம்ப படித்திருக்கிறோம், பல தலைவர்களுடன் பேசுகையில் பல தகவல்களை தெரிவித்து வைத்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தலைவரின் வாரிசாக, குடும்பத்தை சார்ந்தவராக, அவரது பேரனாக திரு தாவூத் மியாக்கான் அவர்கள், அவரது பாட்டனாருக்கு உரிய அவருடைய அந்த கண்ணியமும் அந்த ஈகை குணமும் இவரிடமும் இருப்பதை எங்களால் உணர முடிகிறது, காண முடிகிறது, மகிழ்ச்சி. அந்த வகையில் அவர் இப்படி ஒரு கல்வி மையத்தை தொடங்க வேண்டும், அதுவும் குறிப்பாக ஊடகத்தின் பால் அவருக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாக, பல்வேறு கல்வி நிறுவனங்களை அவர் நடத்தி வந்த போதிலும் ஒரு ஊடகத்தின் பால் இருக்கின்ற அதிக ஈடுபாட்டின் காரணமாக இப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று வெகு நாட்களாக சிந்தித்து அது தொடர்பான ஆலோசனைகள் நடத்தி அற்புதமான ஒரு சாலையை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மையத்தை முழுமையாக நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக சுற்றி பார்த்தேன், சார் எனக்கு ஃபுல்லாகவே எல்லா இதையும் சுற்றி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய, இப்பொழுது நாங்களெல்லாம் பணியாற்றுகின்ற நிறுவனங்களில் இருக்கின்ற அதற்கு இணையான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. எல்லா பகுதிகள்லேயும் எல்லா செக்ஷன்ஸ்லேயும் மிகவும் தரமான அதற்கான அந்த சாதனங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்புக்கே பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு கிடைத்திருக்கின்றன என்பதை எண்ணி பெருமிதம் அடைய நேர்ந்தது, மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த பட்டமளிப்பு விழாவில் இன்று பயிற்சியை முடித்து செல்பவர்கள் நீங்கள் யார் என்பதை முதலில் நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். நீங்கள் யார்? ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட் அவர் செய்தியை எழுதுபவராக இருந்தாலும் சரி, படம் பிடிப்பவராக இருந்தாலும் சரி, ஆடியோவை சரி செய்பவராக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுபவர்களாக நீங்கள் உங்களது பணியை தொடங்க வேண்டும். அறம் சார்ந்து என்று ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் இங்கே உச்சரித்தார்கள். ஆம், அறம் மிகவும் முக்கியம். அதனால்தான் 4வது தூண் என்று நீதியரசர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். அந்த தூணின் ஒரு அங்கம் அவர், பேனாமுனையாக இருந்தாலும் சரி, மைக்காக இருந்தாலும் சரி, அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அந்த வலிமையை நீங்கள் அத்துணை பேரும் இன்று பட்டம் வாங்குகின்ற, பயிற்சியை நிறைவு செய்கின்ற 26 மாணவ மாணவிகளும் உங்கள் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சாதிக் சாஹிப் அவர்களை பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் முன்னாள் துணைவேந்தர்னா நேற்று முந்தான நாளாக இருந்த துணைவேந்தர் இல்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் துணைவேந்தராக இருந்தேன். இப்போது வாழ்த்து செய்தி, முதல்ல பட்டம் பெறுகிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து, அடுத்து அவர்களுக்கு பயிற்சியும் அவர்களுக்கு நல்ல பாடமும் நடத்திய ஆசிரியர்களுக்கு வாழ்த்து, மூன்றாவதாக இப்படி ஒரு கல்விக் கழகத்தையே மனதில் வைத்து
கருத்தில் வைத்து இந்த அளவிற்கு வளர்த்து விட்டிருக்கின்ற மியாக்கான் அவர்களுக்கு, தாவூத் மியாக்கான் அவர்களுக்கு வாழ்த்து. ஒரே ஒரு செய்தி தான் இந்த பட்டம் பெறுகிறவர்களுக்கு சொல்கிறேன், அது மற்றவர்களுக்கு பயன்படலாம். அதாவது நீங்கள் இன்றைக்கு வரை படித்ததெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். இந்த படிப்பு படிப்பல்ல, தொடக்கம். நீ தில்லை போன்றவர்கள், செந்தில் போன்றவர்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது. ஒன்று, எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது, எப்படி இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது. ரெண்டு இருக்குது. எவ்வளோ சிறந்த ஆசிரியர், எவ்வளோ சிறந்த பேச்சாளராக இருந்தாலும் கூட அவர்களிடம் இப்படி இருக்கக்கூடாது என்கிற சில செய்திகளும் இருக்கு. நீங்கள் திறம்பட வளர்ந்து வர வேண்டுமானால் இப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வளர்ந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஆகச்சிறந்த ஆண்டோர்கள் எல்லாம் அவையிலும் அவைக்கு முன்னதாகவும் அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப எளிய பிள்ளை நான். அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்கும் அச்சர்ந்ததில்லை. அடுக்கு மொழியெல்லாம் பேச தெரியாது. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர், அது என்னோடய ஊர். தில்லைக்கும் அதான் ஊர். நான் பள்ளி படிப்பை படித்ததெல்லாம் அதுக்கு பக்கத்தில் பெருமளஞ்சின்னு ஒரு சின்ன கிராமம். எங்கள் அப்பா ஒரு தமிழாசிரியர். அவர் எந்த பள்ளியில் பணியாற்றினாரோ அந்த பள்ளியில் தான் எங்களை படிக்க வச்சார். பள்ளிக்குள்ளே போனோன்னா தமிழையான்னு தான் அழைக்கணும். அந்த சின்ன கிராமத்துக்கு பேருந்து வசதி கூட கிடையாது. 12 வகுப்பு நான் படித்து முடித்த பிறகு அடுத்தது என்ன படிக்கணுங்கிறத பற்றிய புரிதல் கூட எனக்கு கிடையாது. அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி நல்ல பள்ளின்னு சொல்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு 10 வகுப்பு முடித்த பிறகு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். போயிட்டு வர்றதுக்கு 1.5 ரூபா டெய்லி 2.5 ரூபா 2.50 ரூபா வேனுக்கு செலவு பண்ணணும். அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிற இடத்துல நான் இல்லைன்னாரு எங்கள் அப்பா. சைக்கிளில் போயிட்டு வரேன் நம்பான்னேன். இல்லை இல்லை, நீ 4 நாள் போவ, அப்புறம் கால் வலிக்கும்ப, உங்கள் அம்மா அழுவா, என்கிட்டலாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லி முட்டி மோதி போராடி நூலகங்களை தேடி சென்று எங்கேயாவது யாராவது பேசுனாங்கன்னா நடந்தாவது சைக்கிளையாவது போய் அதெல்லாம் காதில் வாங்கி அங்கிருந்து வந்து நாங்கள் இங்கு இத்தனை ஆண்டோர்களுக்கு மத்தியில் நிற்கிறோம் என்று சொன்னால் தமிழகத்தின் தலைநகர் சென்னையினுடைய இதயம் நுங்கம்பாக்கத்தில் லயோலா கல்லூரியின் எதிரே அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு காயிதேமில்ல கல்வி அறக்கட்டளையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இங்கிருந்து செல்லக்கூடிய நீங்கள் எங்கு நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேரை கெடுத்துடக்கூடாது. அது அது இன்னும் கூடுதல் கவனம். இந்த அகாடமி அப்படிமாங்க அடுத்தது. நான் காயிதேமில்லத்தை பற்றி ரொம்ப ஆர்வமாக வாசிச்சிருக்கிறேன். மிகவும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவரால். எப்படி அவர் வந்து இவ்வளவு கல்வியின் மீது இவ்வளவு ஆர்வம் வந்தது, இவ்வளவு திரா காதல் அந்த மனிதனுக்கு வந்தது, எப்படி இவ்வளவு கல்லூரிகளை கட்டி அமைத்தார் அப்படிங்கிறத இங்கே வந்து அவர் பேரனை பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது. எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்கள். என்னையும் தெரியும் அவர் ஏன் அழைச்சார்னு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரியுது. அந்த கிளிப்பிங்ஸ் போடும்போது திருப்பி சொல்கிறார், தந்தி தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, வசந்த் தொலைக்காட்சி போன்றவற்றில் அப்படின்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறாரு. ஏன்னா அங்கே எங்கள் ரெண்டு பேருடைய சேனல் தான் அங்கே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள்லாம் வாய்ப்பு கொடுங்க. இல்லை எவ்வளோ ஒரு காதல் பாருங்கள், எவ்வளோ அன்பு தங்களுடைய பிள்ளைகளின் மீது. ஃபீஸ் வாங்கணும், படிக்க வச்சோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை. பாரு என் பிள்ளைங்களை பாருங்கள், நாங்கள் இவ்வளோலாம் சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்களாம் பயன்படுத்தணும். இது எங்களுக்கு ஒரு நிர்பந்தம், நெருக்கடி, ஆனால் மகிழ்ச்சியான நெருக்கடி, சுகமான சுமை தான். ஆகச்சிறந்தவர்களை தேடி நாங்களும் அலைகிறோம். நிறைய பேர் மீடியாவுக்கு வாய்ப்பு கேட்டு வர்றாங்க. வரும்போதே இந்த ஒரு திரைப்படத்தில் வருவாங்கல்ல, இந்த அமெரிக்க மாப்பிள்ள கேரக்டர்லாம் வேண்டாமா, ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தானாங்கிற மாதிரி. சார் என்ன தம்பி, நான் வந்து விவாதம் பண்ணணும் சார். யாரோட? அரசியல்வாதிகளோட. சரி, வரும் இந்த ரிப்போர்ட்டிங் வேணாம் சார், கேமரா எடிட்டிங் நேராக அதுதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அந்த மாதிரி வர்றாங்க.
வெல் மகிழ்ச்சி தான். கனவுகள் கனவுகள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் முன்னெடுக்கப் போகின்ற பணி அந்த மாதிரி அல்ல. நான் வந்து என் முகம் டிவியில் தெரியணும் அப்படிங்கிறதல்ல, அதை தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இங்கே மாண்புமை நீதியரசர்கள் சொன்னாங்க, இங்கே சட்டத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, ஊடகவியலாளர்களுக்குன்னு எந்த தனி சட்டமும் தனி உரிமையும் அங்கீகாரமும் கிடையாது. ஒவ்வொரு சாமானியனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதான் நமக்கும். நான் ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்த ஒரு நண்பர் கேட்டார், சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா, என்னை பற்றி நான் சொல்லி நீங்கள் போட்டு என்னை கூப்பிட்றது, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போடுங்க. இல்லை சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், எனக்கு ஒரு திமிர் உண்டு, அந்த திமிரை நான் சொல்கிறேன். 8000 ரூபாயில் என்னுடைய கேரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரேஷன் அரிசி சாப்பாட்டோடு நானும் என் மனைவியும் கஷ்டப்பட்டோம். அப்பொழுது கூட நண்பர்களே, இன்றைக்கும் சொல்கிறேன், திறந்த மனதோடு சொல்கிறேன், 1 ரூபா யார்கிட்டையும் நான் இந்த நிமிடம் வரைக்கும் கை நீட்டி கவர்னு வாங்கினதே இல்லை. அந்த திமிர் தான் அத்தனை பேரையும் கேள்வி கேட்க வைக்கிது. யாரா நீங்கள் யாரை வேணாலும் எங்கே பார்த்து எனக்கு நான் கேள்வி கேட்பேன், அவ்வளோதான். ஊடக முதலாளிகளுக்கு அழுத்தம் இருக்கலாம், அந்த முதலாளிகளினுடைய அழுத்தங்கள் எங்கள் மீது விழலாம், அஃப்கோர்ஸ். அப்பொழுது நாங்கள் ஓகே, பட் நான் உட்கார்ந்தேன்னா நான் இதான் கேட்பேன். அதை நீங்கள் ஒளிபரப்புறதும் ஒளிபரப்பாதும் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அப்படித்தான் இன்றைக்கு. இப்போ ஊடகம் அப்படிங்கிறது எது ஊடகம், எதெல்லாம் நீங்கள் சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, என்ன செய்யறது, வெறும் ஒரு செய்தியாளர் மட்டும்தானா, ஒரு ஊடக விவாதத்தை நடத்துவோர் மட்டும்தான் ஆக சிறந்த ஒருவரா, அப்படி அல்ல. சமூகம் இப்படி ஒரு புறையோடி போன ஒரு சமூகம். இதுக்குள்ள ஊடக முதலாளிகள், அவர்களுக்கான நிர்பந்தங்கள், அரசு ஆட்சியாளர்கள் அதிகாரம், இத்தனையற்றையும் தாண்டி உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வேலையை விட்டு உங்களை அனுப்பிட்டா யார் சோறு போடுவா? அதையும் சேர்த்து நின்று போராடுறது இருக்குல்ல, அது ஒரு ஆகச்சிறந்த கலை. அதற்குள் நீங்கள் வந்து வரணும். அப்போ நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞராக இருந்தால் உங்களால் ஆகச்சிறப்பாக சாதிக்க முடியும். புகைப்படங்களின் மூலமாக ஒரு கேமராமேனாக இருந்தால் உங்களால் ஆகச்சிறப்பாக சாதிக்க முடியும். ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியில் என்ன செய்ய முடியும், உங்களால் மாற்ற முடியும். அப்போது நாம் என்னவா இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல நாம் ஒரு தெளிவை வைத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, தோழர்களே, நிறைவு செய்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக ஆகச்சிறந்தவர்களாக உங்கள் துறைகளில் வளம் வர வேண்டும். நிச்சயமாக நிறுவனங்கள் நாங்கள் மாறிக்கொண்டே இருப்போம். இங்கே ஓய்வற்ற நீதிபதினு சொல்லலாம், முன்னாள் துணைவேந்தர்னு சொல்லலாம், ஆனால் ஊடகவியலாளர் மட்டும் முன்னாள் ஊடகவியலாளர்னு சொல்லவே முடியாது. அவர் சாகிற வரைக்கும் யார் தான், ஊடகவியலாளர் தான். அந்த பெருமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ நாங்கள் எத்தனை நிறுவனங்கள் ஒருவேளை மாறக்கூடும், எங்கிருந்தாலும் உங்களை போன்ற ஆகச்சிறந்த ஆளுமைகளை நாங்கள் கண்டிருந்தால் அவர்களுக்கான இடங்களை பெற்றுத்தருவதில் முனைப்போடு செயல்படுவோம், எங்களாலான முயற்சிகளை செய்வோம். மீண்டும் ஒரு முறை அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிகரமாக தங்களுடைய பயிற்சியை முடித்து இன்று தமிழகத்தின் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பணிபுரியும் பணிபுரிய காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வு. முதலில் சான்றிதழ்களை வழங்க வருமாறு திரு அக்பர் அலி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சான்றிதழ்களை வழங்க வருமாறு திரு நசீர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, அடுத்ததாக சான்றிதழ்களை வழங்குமாறு திரு தில்லை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Reporting and anchoring. அடுத்ததாக சான்றிதழ்களை வழங்குமாறு செந்தில் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Allah, the most beneficent and the most merciful. I feel so privileged to propose the vote of thanks because nothing is more joyful than expressing gratitude. With such lovely people around us who have to be thanked every single day,
I express my sincere gratitude to all our beloved chief guests here who have consented to be part of this solemn occasion and giving us an opportunity to boast about a workplace which is our second home. So on behalf of the staff and students, I request Justice Akbar Ali sir, Professor Sadiq, former Vice Chancellor of Madras University, Mr. Tillai from News 7, Senior Editor Mr. Sendil Vale from Pudhiya Talimurai, and Mr. Nazir, General Manager of Parveen Travels, for spending their precious and valuable time with us today, and also for tolerating me for breaking the hierarchy in vote of thanks. And as Mr. Sendil has rightly pointed out and understood, we definitely seek your blessings and wishes for our future endeavors, sir, and hoping to have tie-ups with you very soon. My loving thanks and best wishes to our beloved students who have made us all proud today. We pray to the Almighty to bless you all abundantly. Thanks to the loving parents who have created this opportunity for the children. I'm sure you will see them go a long way as they are our students. Special thanks to our dear student volunteers for all the help they rendered today with a happy smile on face. Thank you one and all for making this day very, very memorable. Thank you.